ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய இந்தியாவினுடைய முக்கியமான நாலு டிஃபென்ஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பேசப்பட்டு வர டிஃபென்ஸ் அப்டேட். ஸோ அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று ரஃபேல் போர் விமானத்துக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்த பேட்ச் ரஃபேல் போர் விமானம் எப்போ வரும் அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது தாண்டி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்போ வரும் அப்படின்ற அப்டேட்டை S-400 தயாரிக்கிற சில நிறுவனங்கள் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 AWACS அந்த போர் விமானத்துக்கான அப்டேட்டும் நம்மளுடைய இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வட்டாரத்தில் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இத தாண்டி முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய போர் கப்பல்கள் தென்சீன கடல்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, அத பத்தின நிலைப்பாடுகள் தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டு வரோம், வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், கடைசி வரை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் ஆல்ரெடி பல போர் விமானங்களை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது ரஃபேல் போர் விமானம் முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து 5 போர் விமானம் ஃபர்ஸ்ட் பேட்ச் டசால்ட் ஏவியேஷன் கிட்ட இருந்து பிரான்ஸ்ல இருந்து வந்துருச்சு. 2 பேட்ச் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அக்டோபர்ல வருமாமா. கிட்டத்தட்ட 4 போர் விமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 4 போர் விமானங்கள் வருவதற்கு முன்னாடி September 10 அன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இந்திய விமானப்படையில் நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய ரஃபேல் போர் விமானம் 5 போர் விமானம் வந்ததை நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இன்டெக்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்படி இன்டெக்ட் பண்ண போற இந்த ஃபங்க்ஷன்ல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னா, முக்கிய சீஃப் கெஸ்டா ஒன்னு வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், 2 வந்து பிரான்சினுடைய முக்கியமான ஆர்மட் ஃபோர்ஸ் மினிஸ்டர்னு சொல்லப்படுற ஃப்ளோரன்சி பார்லி, இவங்க மட்டும் தான் இருக்க போறாங்க. சோ இந்த 2 பேருமே இந்த ஃபங்க்ஷனுடைய சீஃப் கெஸ்ட். 3 இடத்துல இருக்க முக்கியமான அப்டேட் என்னன்னா, S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வருவதற்கான கால தாமதமாகும் அப்படின்ற சில டீட்டெயிலை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்படி தாமதமாகவும் நினைச்சிட்டு இருந்த இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்போ வரும்ன்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ அதை தயாரிக்கிற சில நிறுவனங்கள் வந்து இதற்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2021 அதாவது அடுத்த வருஷம் இறுதிக்குள்ள வந்துடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது மூலமா ரஷ்யாவோட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்துடும் எதிர்பார்க்கப்படுது அடுத்த வருஷத்துக்குள்ள. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வரும்போது இந்தியாவினுடைய பலம் மேலும் கூடும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இதை வந்து முக்கியமான இடங்கள்ல வந்து நம்ம பயன்படுத்துவோம். 2 இடத்துல இருக்கிறது இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய 2 விமானங்கள். ஸோ இந்த விமானங்கள் வந்து AWACS சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி DRDO-னுடைய எம்பரர் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஸோ அது மாதிரி தான் இதுவும் ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொண்ட இந்த விமானத்தை வந்து நம்மளுடைய இந்தியா இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்க வாய்ப்பு இருக்கு. இந்த விமானங்களை ஆல்ரெடி நம்ம 2 வந்து வாங்கலாம்னு கை நழுவி போய்கிட்டே இருக்குன்னே சொல்லல. காரணம் என்னன்னா, இதனுடைய பட்ஜெட் வந்து $1 பில்லியன், மிகப்பெரிய காஸ்டா இருக்கிறதுனால நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட்ல வந்து இதை ஒதுக்கிறதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த விமானங்களை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து மிக அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டிஃபென்ஸ் வட்டாரத்துல. பட் இன்னும் அப்ரூவ் கொடுக்கல, கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்மா நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்றேன். சோ இதை தாண்டி நம்மளுடைய இந்திய விமானப்படையில ஆல்ரெடி இந்த AWACS இந்த ஃபீச்சர் கொண்ட போர் விமானங்கள் பார்த்துட்டீங்கன்னா 3 போர் விமானங்கள் இருக்கு. இது வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது. சோ இதோட வந்து இந்த ஃபால்கான் AWACS இந்த விமானங்களும் சேர்க்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்க 3 விமானங்களை விட இது அப்டேட் ஆன விமானம், அட்வான்ஸ் ஆன விமானம் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்தியாவினுடைய முக்கியமான போர் கப்பல்கள் வந்து தென்சீன கடலுக்கு போச்சா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ தென்சீன கடல் அப்படின்றது ஒரு முக்கியமா பிரச்சனைக்குரிய கடல் பகுதி. ஸோ அந்த பகுதியை பார்த்துட்டீங்கன்னா சைனா அவங்களுடையதுன்னு சொல்லி ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு வராங்க அவங்களுடைய போர் கப்பல்கள் மூலமா. ஸோ இந்த பிரச்சனை எப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்கணும். ஆல்ரெடி பல வருஷமா இருக்கு, பட் இந்தியாவுக்கும் சைனாக்கும் பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை மிக அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம் தென்சீன கடல் பகுதியில். ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி கேல்வான் வேலி பிரச்சனை நடந்து முடிச்சு 20 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க. சீன ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 40 பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச சூழ்நிலையில நம்மளுடைய இந்தியன் நேவி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு நமக்கு தெரியல. பட் இந்தியன் நேவி எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தென்சீன கடல் பகுதியில முக்கியமான மூவ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப தென்சீன கடல் பகுதி மட்டும் இல்லாம மலாக்கன் ஸ்டைர் அந்த பகுதியில நம்மளுடைய போர்க்கப்பல்களை நிறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய முக்கிய போர்க்கப்பல்களை நிறுத்தி வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி நிறுத்தி வந்துட்டு இருக்கும் போது இந்தியாவில் ஆல்ரெடி நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்க வேவு பார்க்கக்கூடிய அண்டர் வாட்டர் அன்மேனட் ஏரியல் வெஹிக்கிள் அதை வந்து நம்ம
நம்ம பயன்படுத்தி தென்சீன கடல் மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்து எந்தெந்த சைனீஸ் ஷிப்ஸ் வருது நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால நம்மளுடைய இந்தியன் ஆர்மி அந்த தென்சீன கடல் பகுதியில மிக முக்கியமான மூவ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த போர்க்கப்பல்கள் தென்சீன கடல் பகுதி பக்கத்துல போனாலுமே அமெரிக்காவினுடைய முக்கியமான போர்க்கப்பல்கள் கூட தொடர்ந்து செக்யூர் கம்யூனிகேஷன்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த செக்யூர் கம்யூனிகேஷன்ல ஈடுபடும் போது இரண்டு ராணுவமும் ஒன்றிணைந்து சீனாவை வீழ்த்துறதுக்காக இந்த பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நம்மளுடைய இந்தியன் நேவி அப்படின்றது அந்த பகுதியில முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி தென்சீன கடல்ல யுஎஸ்எஸ் ரொனால்ட் ரேகன் நிமிட்ஸ் இந்த இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களும் பல பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல ரீசெண்டா நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார்ல MiG-29K இந்த போர் விமானம் மிக அதிகப்படியா வந்து ட்ரைனிங்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. சோ தென்சீன கடல் பகுதியிலையும் நம்மளுடைய இந்திய நேவி மிக அதிகமா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த பகுதியை நம்ம பிடிக்கும் போது ஏன் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த மலாக்கன் ஸ்டைர் வழியா இந்தியன் ஓஷன் வழியா பல சீனாவினுடைய ஆயில் டேங்கர்ஸ் கப்பல் இருக்குல்ல அது போயிட்டு வருது. அது மட்டும் இல்லாம சில கமர்ஷியல் சிப்ஸும் போயிட்டு வருது. சோ இப்படி போயிட்டு வரும்போது நம்மளுடைய போர்க்கப்பல்கள் அங்கே நிற்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ நம்மளுடைய இந்தியன் நேவி இந்த மூவ்மெண்ட்டை கொண்டு வரது பார்த்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்தியா கிட்ட வந்து சைனா கண்டிப்பா ப்ராப்ளம் பண்ணுவாங்க. காரணம் என்ன, ஆல்ரெடி இன்னும் எல்லை பிரச்சனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.